ப்ரோ, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா இல்லை அஜித் பிடிக்குமா? கைஸ், ஆக்சுவலி எனக்கு வந்து ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாம் பண்ண போகிற ட்ராயிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ராயிங் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு சில பேர் ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இன்னும் சில பேர் வந்து சூப்பர் ப்ரோ அப்படின்னு கூட சொல்லலாம். அது பார்க்குறவங்களை பொறுத்து. ஓகேவா, அது நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு அந்த ட்ராயிங்கை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ராயிங் என்னன்றதை நான் இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாம் தலை தளபதி ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி தோல் மேலே கை போட்டு இருக்கிற மாதிரி டிராயிங் பண்ண போகிறோம். தலை வேற, தளபதி வேறடா, ரெண்டும் ஒன்று சேரவே முடியாதுன்றேன். சேர்ந்துட்டாங்க பாய். ஸோ அந்த டிராயிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மீடியம் பியானியோ சார்கோல் பென்சில். ஸோ இதுதான் இந்த பென்சிலோட நேமு. இந்த பென்சிலை வச்சு தான் தலை தளபதி டிராயிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுட்லைனுக்குள்ளே அந்த ஷேடிங்கை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும் இந்த சார்கோல் பென்சிலை வச்சு. அதுக்கப்புறமா அதை பிளெண்டிங் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு, பேப்பர் ஸ்டம்ப்பு இது ரெண்டுத்தையும் வச்சு பிளெண்டிங் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணணும். இப்படி பண்ணால் தான் அது வந்து அந்த ஷேடிங்கெல்லாம் ஸ்மூத் ஆகும். அந்த ஷேடிங் எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தேவையில்லாத இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது பென் எரேசரை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கணும். இதே மெத்தடில் தான் நம்ம இந்த டிராயிங்கை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ணணும், அதுக்கப்புறமா பிளெண்டிங் பண்ணணும், அதுக்கப்புறமா தேவையில்லாத இடத்த எரேஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி போர்ட்ரேட் டிராயிங்கில் எதை நம்ம கொண்டு வரணும்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டு, அதுக்கப்புறமா லைட்டிங் எஃபெக்ட்டு, ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும், அதுக்கப்புறமா வந்து ஷார்ப்னஸ் பார்க்கணும். இதெல்லாத்தையுமே ஒரு போர்ட்ரேட் டிராயிங்கில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு போர்ட்ரேட் டிராயிங் முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு எப்படியும் 1 வீக் ஆயிரும். அதாவது ஸ்பீடாக நீங்கள் டிராயிங் பண்ணணும்னு ஆசைப்படவே கூடாது. ஏன்னா இப்போ ஒரு போர்ட்ரேட் டிராயிங்கை நான் இப்போ சொன்னல, இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக வரைஞ்சால் தான் அது எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அதை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆயிரும். ஓகேங்களா? கேமராவை இங்கிட்டு தள்ளி வச்சிடலாம், இப்படி தள்ளி வச்சிடலாம். ஓகே கைஸ், அப்புறம் இந்த டிராயிங் வந்து நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, தலை தளபதி அந்த டிராயிங் நான் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து பண்ணுறதுக்கு வந்து 3 டேஸ் ஆச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக உட்காந்து பொறுமையாக வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும்னா 3 டேஸ் ஆகும் மேக்ஸிமம். ஓகே கைஸ், இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து ஓகே கைஸ் இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக். ஓகே கைஸ், இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆலுன்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். அதுக்கப்புறமாக என்ன சொல்லுவதுன்று தெரியவில்லை. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டிராயிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிராயிங் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருப்பாங்கள்ல ஒரு சில பேர், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்காக போகுது. என்னென்னா டப்புன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி, கைஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் என் பின்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு பேய் மாதிரி இருந்தார் கைஸ், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரியணும்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஷேர் பட்டன், அதில் வர அமைக்கி பாருங்கள். அதில் 3வதாக வரவர் தான் என் பின்னாடி இருந்தார் அப்படின்வாங்க. என்ன கைஸ் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் வீடியோன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க மக்கள். இட்ஸ் ஓகே, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் 3 நாள் 4 நாள் உங்களுக்கு தெரியும், என் வீடியோஸை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பண்ணுறது வந்து சும்மா நார்மலாக 1 டே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லலாம் பண்ணி முடிச்சுட்டு நான் போட மாட்டேன்.
கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லைன்னா ஒன் வீக்காவது ஆயிரும். ஃப்ளிப் புக் ட்ராயிங் பண்ணுறதுக்கெலாம் ஒன் வீக் ஆச்சு எனக்கு. 9 days வரைக்கும்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வீடியோ பண்ணியும் அந்த அளவுக்கு ரீச் போகாமல் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்த அளவுக்கு ரீச் ஆகியிருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து அப்படியே என்ன தெரியுமா தோணும், யார் சாமிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களோட திறமையை நீங்கள் காமிங்க, உங்கள் திறமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்கள் திறமை என்னவோ, அதாவது நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டான்ஸராக இருக்கலாம், இல்லை சிங்கராக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் கேம் பிளே விளாட்லாம், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கள், இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதில் மூணாவதாக வரவங்க தான் நான் என் பின்னாடி நிற்கிறாங்க, அப்படிலாம் போடாதீங்க தயவு செஞ்சு, அது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இங்கே படுத்துகிற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் கன்ஃபார்மாக எல்லாரோட கமெண்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கன்ஃபார்மாக எல்லாரோட ட்ராயிங்கும் நான் பண்ணுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.